இது டைப்பர் பயன்படுத்தலாமான்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. குழந்தைங்களுக்கு வந்து டைப்பர் பயன்படுத்துறதுனால வந்து இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு வந்து அந்த ரப்பு க்ரீம்லாம் போட்டு நம்ம வந்து டைப்பர் போட்டு விடுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வேறு வழியே இல்லை இப்போ டைப்பர்னால், நீங்கள் வந்து சளி பிடிக்காமல் குழந்தைக்கு இருக்கணும்னீங்கன்னா நைட்டில் வந்து நீங்கள் டைப்பர் போட்டு படுக்க வைங்க. இது வந்து எந்த மந்த்துக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த நியூ பார்ன்லாம் இருக்காங்கல்ல, 1 மாதம் 2 மாதம், அவங்களுக்கு வந்து ஒன் பாத்ரூம் இருந்துட்டாங்கன்னா இருந்துட்டு அந்த ஈரத்துல சொத சொதன்னு படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு சளி பிடிச்சா ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப சளி பிடிச்சா விடாது. 1 மாசம் வரைக்கும், 40 நாள் நினைக்கிறேன், நான் அது ஒரு பழமொழி இருக்கு, 40 நாள் வரைக்கும் சளி பிடிக்காம பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நம்மளால தேத்த முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால 40 நாளுக்குள்ள சளி பிடிச்சா ரொம்ப அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அதனால அப்படி சொல்ல வருவாங்க. அதனால தான் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூட்டு வரது கூட 3 மாசம் கழிச்சு கூட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறினா கட்டாயம் சளி பிடிக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து டைப்பர் யூஸ் பண்ணலாம். நைட்டில் அவங்க சொதன்ட்ருக்க நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு எப்படின்னா, உங்கள் பேபியோட சைஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் வாங்கிக்கோங்க. சிம்பிள் மேட்ரு. இப்போ எப்படின்னா, உங்கள் பேபிக்கு வந்து இப்போ நியூபார்ன் பேபினா NBA இருக்கும். NBAன்றது வந்து அப்படியே வந்து XL சொல்லி வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் பேபியோட சைஸ் வந்து XL-ஆக இருந்தால் XXL வாங்கிக்கோங்க. ஸோ புரியுதுங்களா, உங்களோட பேபிக்கு சைஸ்க்கான டைப்பரை விட ஒரு பகுதி அதிகமாக சைஸ் உள்ள டைப்பர் வாங்கிட்டால் கொஞ்சம் அவங்களுக்கு லூஸாக இருக்கும். அதாவது தொடை இடுக்கு பகுதியில் வந்து உரசாத டைப்பர், ரேஷஸ் வராது. சிம்பிள் மெத்தடு தான். அப்படி இல்லைன்னா வந்து எண்ணெய் இருக்குது பாருங்கள், தேங்காய் எண்ணெய், தேங்காயை நல்லா பெட்டக்ஸ் ஃபுல்லாக தடவி விட்டு டைப்பரை போட்டு விட்ருங்க. அதுவும் கொஞ்சம் லூஸாக போடுங்க, டைப்பரை நோட்டிஃபை பாயிண்ட்டு லூஸாக போடுங்க. இது வந்து நைட்டில் போடுங்கன்னு நான் கட்டாயப்படுத்தலை. அஷ்யூர் விஸ் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாராளமாக போடலாம். அப்படி போட்டால் கொஞ்சம் லூஸாக போடுங்க. அதே மாதிரி வெளியில் போனால் வந்தால் நீங்கள் கட்டாயம் போட்டு தான் ஆகணும். வேறு வழியில் ஒரு ஹாஸ்பிட்டல் செக்கப்பே போனால் டைப்பர் போட்டு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எண்ணெயை தடவி விட்டு உங்கள் பேபியோட பெட்டெக்ஸ் சைஸை விட அதிக XL-னா XXL, XXL-னா XXXL அப்படி போடுங்கன்னு நான் சொல்ல வரேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.